ஒவ்வொரு தாட்டும் நான் திரையம் சினம் பண்ணும்போதும் என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி மட்டும் திருப்பி திருப்பி வரும். என்னென்னா, தமிழ் சினிமாவினுடைய எதிர்காலம் இன்னும் ஒரு 50 வருஷத்தில் வந்து தமிழ் சினிமா எப்படி இருக்கும், எப்படி? ஏன்னா ஒவ்வொரு தாட்டு சில தாட்டெலாம் வந்து தாத்தா பாட்டி எல்லாம் சொல்கிறது கேட்பேன், எப்படி மாறிடுச்சு பாரு, எங்கள் காலத்தில் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு. ஸோ நம்ம ஒரு 50 வருஷம் கழித்து என்ன எப்படி பேசிக்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் யூகிக்க ட்ரை பண்ணேன், சில பல ஆராய்ச்சிகளும் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்கிறேன். தமிழ் சினிமாவின் இப்போதைய நிலை அப்படிங்கிறது வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒன்று வந்து மிகச்சிறந்த இயக்குனர்கள், புதுசு புதுசாக மிகச்சிறந்த இயக்குனர்கள் எங்கோ இருந்து வந்து ஒரு விண்கல் மாதிரி சலார்னு வந்து ஒரு நெஞ்சை தொடுகிற, அதற்கு மேலே நமக்குன்னு, அதாவது உலகத்தரம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்க தரம் அப்படிங்கிறது அல்லாமல், உலகத்தரம் அப்படிங்கிறது இந்திய தரம், இந்தியாவை வைத்து நம்ம உலகத்தரத்தை வந்து எடை போடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து சைன் பண்ணுற டைரக்டர்கள் ஒரு பக்கம், மணிரத்னம், சசிகுமார், வசந்தபாலன் ஆகட்டும், பாலாவாகட்டும், இன்னும் பல பேர், அது வரிசை நீளே போகுது, சேரன், இன்னும் பல பேர். ஆனால் இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு கலை அப்படிங்கிறதையே மறந்துட்டு ஒரு பெரிய கூட்டம், அது ஒரு பெரிய பணம் கொளிக்கும் இயந்திரமாகவே பார்க்குறாங்க சினிமாவை. எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலா, ஃபிக்ஸட் கதைகள், எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, அழுத்து போன செழித்து போனதே வந்து அது எப்படி எப்படியும் எடுத்துடணும், எப்படியும் ஓட வச்சிடணும், கடைசியில் அவங்களோட குறிக்கோள் வந்து காசு பார்க்குறது மட்டுமே. கமர்ஷியல் படங்கள்லையும் கலையை கலக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்து போன ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இதற்கு இடையில கமர்ஷியல் படம் எடுத்தாலும் அதற்குள் வந்து கலையும் புகுத்தி விளையாடுகிற ஒரு கூட்டம் இருக்குது, ஆனால் அவங்க ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. சுந்தர்சி போன்ற ஆட்கள்லாம் வந்து கமர்ஷியல் இருந்தாலும் அதில் ஒரு நளினம் இருக்கும், அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கிறாங்க. இப்போ சிம்புதேவன் எடுத்துங்க, அவங்கெல்லாம் வந்து அந்த இடைப்பட்ட அந்த இதில் நிற்கிற ஆட்கள். தமிழ் சினிமாவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன ஒரு பெரிய இதுன்னா, அப்போல்லாம் வந்து நம்ம நல்ல ஒரு அந்த தமிழனினுடைய அடையாளத்தையே வந்து இழந்து வருகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், நாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழர்கள் என்றாலும் இங்கே பர்டிகுலராக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் வந்து நம்ம கலை, கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாத்தையுமே வந்து எங்கேயோ தூக்கி எப்படியோ மறந்துட்டோம். அது எப்படி மறந்தோம் அப்படிங்கிறது தெரியல. அதாவது திண்ணை வைத்து வழிபோக்கனுக்கு சாப்பாடு போட்ட காலமெல்லாம் போயிட்டு எல்லாருமே வந்து இப்போ 2 லட்சம் இன்ஜினியரிங் ஃபார்ம் இருக்குன்னா 1.5 லட்சம் பேர் அதில் வந்து போய் குவிகிற ஒரு ஒரு தருணம் தான் இப்போது இருக்கிற தருணம். இதில் என்ன ஒரு பெரிய கேலி கூத்து என்னென்னா, அந்த 1.5 லட்சம் பேர் வந்து ஒரு இன்ஜினியரிங் பொறியியல் பட்டப்படிப்புக்கு சேர்றவங்க, அதில் வெளியில் வர்றவங்க வெறும் 5% பேர் தான் வந்து வேலைக்கே தகுதியுள்ளவங்களாக இருக்கிறாங்க. இதுதான் பெரிய கொடுமை. ஆனால் அந்த மித்தம் இருக்கிற அந்த 95% பேர் அப்படிங்கிறவங்க வந்து, அதில் கிட்டத்தட்ட 80% பேர் வந்து கலைத்திறன் உடையவர்கள், ஏதோ ஒரு வகையில் ஒரு கலைத்திறன், ஒரு திறமை உடையவர்கள். அது அவங்களுக்கே தெரிஞ்சாலும், அதை வெளிக்கொண்டு வர அவங்க ட்ரை பண்ணாலும், சமூகம் என்பது நம்ம தமிழ் சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா, காசை நோக்கியே அவங்கள போக வைக்கிறதுங்காட்டிக்கு அவங்களால வந்து வேற எந்த, அதாவது ரிஸ்க் ஃப்ரீ லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எதுவுமே வந்து நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போடவே கூடாது, இருந்தாலும் வந்து அங்கே சலனம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு அற்பமான ஒரு கொள்கையெல்லாம் வச்சுக்கிட்டு போகிற வாழ்க்கையாயிடுச்சு. அதங்காட்டிக்கு இந்த சமுதாயத்தில் வந்து தன்னம்பிக்கையான இளைஞர்கள் வரலாம், நிறைய காசு சம்பாதிக்கிற இளைஞர்கள் வரலாம், அதெல்லாம் வரலாம். ஆனால் கலை உணர்வோட திறமையான இளைஞர்கள் வந்து நம்ம தமிழ் சமுதாயத்திலேருந்து, தற்போதுள்ள தமிழ் சமுதாயத்திலேருந்து வெளிவர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய கேலிக்கூத்து, கேள்விக்குறி. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும், அவங்களுடைய ஒரே நோக்கம் காசு சம்பாதிக்கிறது மட்டுமே. 40,000, 50,000 அதற்கு மேலே மாதம் நீ சம்பாரிச்சனா நீ பெரிய ஆள், 10,000, 5,000 நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் சின்ன ஆள்.
அதில் நீங்கள் நல்லவன் கெட்டவனுங்கிறதெல்லாம் மறந்துடுச்சு. நல்லவன் கெட்டங்கிற ஒரு கேட்டகரியே இப்போ இல்லாமல் போயிடுது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த காசிற்கு முக்கியத்துவம் கொடுக்குறங்காட்டிக்கு வந்து கலைத்துறை அப்படிங்கிறது வந்து டேலண்ட், இன்னொன்று வந்து பொறுமை, விடாமுயற்சி. சில ஒரு ஒரு தருணத்தில் ஒரு 5-6 இடத்துல வந்து நம்ம சேர்ந்து முத முதல்ல வேலை பார்க்குறப்பெல்லாம் காசே வராமல் கூட போகலாம். ஆனால் அதற்கெல்லாம் வந்து அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வந்து நம்ம இளைஞர்கள் தயாராக இல்லை, முக்கால்வாசி பேர். இன்னொன்று என்னென்னா, சினிமா வந்து சிஸ்டமைஸ் ஆகாதது. அது வந்து ஒரு கட்டுக்கோப்பான நிலைமையே வந்து திரைப்படத்துறையில் இல்லை. சங்கம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் சினிமா அப்படின்னாலே நம்ம என்னென்னா அது ஒரு ஒரு சாராருக்கு சார்ந்தது அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பு நமக்கு வந்துருச்சு. இவங்கெல்லாம் தான் சினிமா எடுப்பாங்க, இவங்களை தாண்டி எல்லாம் யாரும் உள்ளே போய் எடுக்க முடியாது, சில பேரை பகைச்சிக்கிட்டால் நம்ம சினிமா எடுக்க முடியாது. சினிமாவில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கீழ்த்தரமானவங்க, நிஜமாக கீழ்த்தரமானவங்க கிடையாது. நம்மளை விட 100 மடங்கு நல்லவர்கள்லாம் வந்து சினிமா துறையில் இருப்பது உண்டு. அது நமக்கு தெரிவது இல்லை. இளையராஜா போன்றவர்களும், சுகாசினி மணிரத்னம் போன்றவங்களும், ஏன் மணிரத்னம் போன்றவர்களும், பாலா போன்ற ஒரு நல்ல சமூக நோக்கம் கொண்டவர்களும் இருக்கிறது சினிமாவில் தான். அவங்களாம் மனிதர்களாகவும் சிறந்தவர்கள் தான். மனிதர்களாக அவங்க ஒன்றும் தப்பு பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறது இல்லை. இருந்தாலும் அந்த அதாவது அந்த மெஜாரிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டுக்கோப்பு இது இல்லாத நிலை அப்படிங்கிறங்காட்டிக்கு யார் மக்களுக்கு வந்து எங்கேருந்து ஆரம்பிப்பதுன்னே தெரியல சினிமாங்கிறது. ஸோ அந்த தெளிவான ஒரு சிஸ்டம் வகுத்து ஊக்கப்படுத்தணும், அதாவது மக்களை ஊக்கப்படுத்தணும். திரைப்படம் எடுப்பதற்கும் மற்ற திரைப்படம் சார்ந்த விஷயங்களை பண்ணுவதற்கும் மக்களை ஊக்கப்படுத்தணும். ஊக்கப்படுத்தினா திரைப்படம் சார்ந்த மற்ற தொழில்கள் தன்னால் பெருகும். இதை ஏன் வந்து திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்வதில்லை அப்படின்னு தெரில. அதை விட்டுட்டு வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கில் நிறைய காசை இழக்கிறார்கள். அதாவது சின்ன சின்ன படம் எடுத்து அதில் வந்து கதையம்சம் இல்லாத படத்தை எப்படி அது எப்படி வந்து ஓட்ட வைக்க முடியும்? நிச்சயமா முடியவே முடியாது. நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய புதிய புதிய கதைகளோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு களம் அமைத்து தந்து கதைகளை கொண்டு போய் ஒரு ஒரு பெரிய அது பண்ணலாம், அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பண்ணலாம், அது போக இன்னும் நிறைய பண்ணலாம். ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் சினிமா டிபார்ட்மெண்ட்லையும் நிறைய பண்ணலாம். இப்படி பண்ணனா என்ன ஆகுன்னா, சினிமா மட்டுமல்ல, கேமராங்கிறது சினிமா எடுக்கிறதுக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய வரலாற்றை வந்து அருமையாக பதிவு செஞ்சு வச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு வர்ற சந்ததியினருக்கு வந்து ஏதோ ஒரு அத்தாட்சியாக அது அப்படியே இருக்கும். சமூக அவலங்களை நிறைய விஷயத்தைங்க வந்து நம்ம ஒரு பவர்ஃபுல்லான மீடியா மூலமாக சொன்னோம்னா அது உலகை சுற்றி போய் எதிரொலிக்கும். அதங்காட்டிக்கு தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது தன்னால் மாறுபடும். ஆனால் இதெல்லாம் என்றைக்கு நடக்குன்னு தெரில. ப்ராக்டிக்கல் உண்மை, அதாவது வந்து இப்போ இருக்கிற நிஜ சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து சினிமாவிற்கும் கலைக்கும் உகந்த சூழ்நிலை அல்ல. இது மாறினால் நம்ம கலை இன்னும் 50 வருஷத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய லெவலில் போயிருக்கும். இல்லையெனில் இதே மாதிரி தான் ஒரு படம் ஏதோ ஒரு 100க்கு 1 படம் ஜெயிச்சு, இல்லை 100க்கு 10 படம் ஜெயிச்சு, 90 படம் அந்த ஃப்ளாப் ஆகும். அந்த ரெகுலர் அந்த இது வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது 50 வருடம் இல்லை, 500 வருடமானாலும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.